நேயர்களின் பிடிவாதத்தை பிடிவாதத்தால் சரி செய்வோம். சமீபத்துல இணையதளத்துல நகைச்சுவை காட்சி ஒன்று பாத்திருந்தேன். அதுல ஒரு குழந்தை கடையில நின்னுகிட்டு பொம்மை வேணும்னு அடம் பிடிச்சு அழுது. அதை கவனிச்ச அந்த குழந்தையுடைய தாயும் அடம் பிடிச்சு தரையில உருண்டு பெருண்டு அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அதை பார்த்த அந்த குழந்தை தன்னுடைய பிடிவாதத்தை கைவிட்டுட்டு தன் அம்மாவுடைய கை பிடிச்சு போறதா அந்த காட்சி முடிவடையுது. இந்த காட்சி நகைச்சுவையா எடுக்கப்பட்டது அப்படின்னாலும் இன்றைய பெற்றோர்களுடைய தலையாய பிரச்சனையா இருக்கிறது அவங்கவங்க குழந்தைகளுடைய அதிகப்படியான அடம் பிடிக்கும் அணுகுமுறைதான். பிடிவாதம் பிடிக்கும் குழந்தைங்களை எப்படி கையாள்வது அப்படின்னு தெரியாம பெற்றோர்கள் தவிக்கிறாங்க. சரியா சொல்லணும்னா குழந்தைங்களுடைய பிடிவாதத்தை கண்டு பயப்படுறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. மனிதனுடைய இயல்பான குணாதிசயமான ஈகோ அப்படிங்கிற ஆணவத்தன்மையின் ஆரம்ப கட்ட செயல்பாடுதான் வளரும் குழந்தைங்க கிட்ட பிடிவாதமா மலர தொடங்கியிருக்கு. பிடிவாதத்தை கட்டுப்படுத்திக்க தெரியாத குழந்தைங்க பின் நாட்கள்ல அதிகப்படியான ஈகோ நிறைந்த மனிதர்கள்லாம் சமூகத்துல வாழ தொடங்கிடுறாங்க. சரி, இந்த குழந்தைங்க அடம் பிடிக்கிறத கையில் எடுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க அவங்களுடைய சூழலை பாதுகாப்பின்மையா கருதும் போது பிடிவாதத்தை கையில எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், சில குழந்தைங்க புது இடத்துக்கு போனாலோ இல்ல புது ஸ்கூல்ல சேர்த்தாலோ புது மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையறத உணர்ந்தாலோ பிடிவாதமா நடந்துக்க பழகிக்கிறாங்க. அடுத்தது, பெற்றோர்கள் இரண்டாம் குழந்தைக்கு தங்களுடைய கவனத்தையும் அன்பையும் தரும்போது முதல் குழந்தை தங்கள் மீதான கவனத்தை ஈர்க்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க. வளமான பொருளாதார சூழல்ல எல்லா விஷயத்தையும் ஈஸியா பெற்று பழகிய குழந்தைங்க பிடிவாதத்தை தொடர்ந்து கையில எடுக்கிறாங்க. தோல்வியை தாங்கிக்க முடியாத குழந்தைங்களும் பிடிவாதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. சரி, பிள்ளைகளுடைய பிடிவாதத்தை கையாளும் முறைகள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம். குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கும் போது நேரடியாகவும் தெளிவாகவும் அதற்கு எதிரான பிடிவாதத்தை பெற்றோர்கள் கடைபிடிக்கணும். அடம் பிடிச்சு அழற குழந்தையோட கண் தொடர்பு கொண்டு பேசுறதும் அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வர உதவும். தண்டனைக்கு பதிலா பிரச்சனைய தீர்க்க அவங்களுக்கு உதவலாம். அதாவது, நம்ம பொருளாதாரம் மற்றும் இன்னும் பிற சூழலை முன்கூட்டியே சொல்லி பழகலாம். சின்ன சின்ன செயல்களுக்காக அவங்களை பாராட்டுறத தொடர்ந்து செய்வதன் மூலமா அவங்களுக்குள்ள ஒரு மென்மைத்தனம் உருவாக வழிவகுக்கும். குழந்தைங்களை ஏதோ ஒண்ணுல கட்டாயப்படுத்தினா அவங்க செய்யக்கூடாத அனைத்தையும் செய்வாங்க. உதாரணத்துக்கு, டான்ஸே பிடிக்காத குழந்தைய டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விடுறது, அவங்களுக்கு பிடிக்காத உணவை சாப்பிட வைக்கிறது, பிடிக்காத பொருளை அவங்க கிட்ட திணிக்கிறது மாதிரியான கட்டாய தன்மைய பெற்றோர்கள் குறைச்சிக்கணும். அவங்கள கண்காணிப்புலயே வச்சுக்கிட்டு அவங்களா பிடிவாதத்தை சரி செய்ய கொண்டு வரும் கால அவகாசத்தை பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சிறப்பா நடந்துக்கும் போது பாராட்டுகளையும் அதுக்கான வெகுமதிகளையும் வழங்குறதன் மூலமா நேர்மறையான நடத்தைய ஊக்குவிக்கவும் வலுப்படுத்தவும் முடியும். பிடிவாதத்தை பிடிவாதத்தால மாத்துறது அப்படிங்கறத ஒரு கலையா பெற்றோர்கள் பின்பற்ற தொடங்கினாங்கன்னா பிள்ளைகளுடைய மாற்றம் எளிதில் சாத்தியப்படும்.